கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. இன்றைய நிகழ்ச்சி கிறிஸ்தவ கீர்த்தனை வேளையின் 8வது பகுதியாகும். நேயர்களே, அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்தவ சாக்கிரமந்துகளை விளக்கும் 3 கீர்த்தனைகள் இடம்பெறுவது இன்றைய சிறப்பு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கீர்த்தனை 275, பக்தருடன் பாடுவேன். ராகம் கேதார கோலம், சாபுதாளம். இயற்றியவர் சவரிராயன் இயேசுதாசன். பெரியண்ணன் என அழைக்கப்படும் டாக்டர் சவரிராயன் இயேசுதாசன் பாளையங்கோட்டையில் பிறந்தார். பின்னாளில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் கிறிஸ்து குல ஆசிரமத்தை நிறுவி சமயப் பணியுடன் சமுதாய பணியையும் நிறைவேற்றினார். அவர் எழுதிய பல கீர்த்தனைகளில் இதுவும் ஒன்று. அவர் தொகுத்த ஆசிரம பாமாலையின் 500 பாடல் தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. இயேசு இரட்சகரின் இன்ப பொற்பாதத்தை ஒவ்வொரு சரணத்திலும் ஒவ்வொரு விதமாய் குறிப்பிட்டு போற்றி அவரை பக்தர்களோடு சேர்ந்து பாடுவேன் என சொல்லி பூரிக்கிறார் பெரியண்ணன். சபை மூத்த குழாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். பரம சபை மூத்த குழாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பாலனைக்கும் அருள்நாதம் அன்பால் அணைக்கும் அருள்நாதம் மார்பேனில் இன்பம் நோதிலை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். அரம சபை மூத்த குழாம் பொன்னடி பூமானின் பூத்தோய பேத்ததால் என்னோட தங்குமார் எழுநோழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். அரம சபை மூத்த குழாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். பரமும் ஒன்றே இவ்வடியார் தகமும் ஆண்டவனடியே, இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார் தகமும் ஆண்டவனடியே, சுகமும் நல்வமும் கூட்டமும் தோட்டமும் தோட்டமும் இல்லா
கீர்த்தனை 251 ஞானஸ்நான மா ஞான திரவியமே. ராகம் காம்போதி ஆதிதாளம். இயற்றியவர் அருள் திரு ஞா சாமுவேல். இவருடைய காலம் 1850 முதல் 1927 வரை. இறையியல் கல்லூரிகளின் ஆசிரியரான இவர் 32 கீர்த்தனைகளை படைத்துள்ளார். சீர்திருத்த திருச்சபை அங்கீகரித்துள்ள 2 பரிசுத்த சாக்கிரமந்துகளில் ஒன்றுதான் திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானம். சிறுவர் திருமுழுக்கென்று 2 கீர்த்தனைகள் உண்டு. வயது வந்தோருக்கான திருமுழுக்குக்கென அமைந்த பாடல் இது ஒன்றுதான். ஞானஸ்நானத்தின் போது பயன்படுத்தப்படும் தண்ணீரின் மகிமை என்ன, அதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என உணர்த்தி விளக்கும் நல்லதோர் கீர்த்தனை இது. நல்ல தேவ நாமமாரி சொல்லி ஜலம் பாடுமா ஞானஸ்தானமா நீரோடு சே ஞானஸ்தானமா ஞான திரவியமே. Oh,
ஆவியால் பிறவார் பிண்ணலம் பெறாரெனவே சத்தியன் உரைத்த மொழி புத்தம் உணர்ந்து தண்ணீராவியால் பிறவார் பிண்ணலம் பெறாரெனவே சத்தியன் உரைத்த மொழி புத்தம் உணர்ந்து சின்னவர் பெரியவர்கள் சிறியர்கள் போரியர்கள் சின்னவர் பெரியவர்கள் சிறியர்கள் போரியர்கள் செம்மை பெற மூழ்குவார்கள் இம்மூழுப்பில் பெற மூளை ஞான ஸ்நானமா ஞான திரவிய நாமம் நீரோடு சேர் ஞான ஸ்நானமா ஞான திரவிய கண்ணினாலே காண்பதென்ன கண்ணிதானே என்று சொல்லி கர்த்தனின் உரை மறப்ப எத்தனை மோசம் அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையோடு இணைப்போனேமை அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையோடு இணைப்போனேமை அறிந்தவரே இருவன் தெரிந்தவர் தேவாரு ஞானத்தானமா ஞான கீர்த்தனை 258 தாரகமே தாரகமே ராகம் தேவகாந்தாரி ஆதிதாளம் இயற்றியவர் மாசிலாமணி ஐயர் திருவண்ணாமலை ஆற்காட்டு லுத்தரன் திருச்சபையில் பணியாற்றியவர் காலம் 1858 முதல் 1932 வரை மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அருள் திரு சந்தியாகு ஐயரின் சகோதரர் கிறிஸ்தவ சாக்கிரமந்துகளில் மற்றொன்று திருவிருந்து என்னும் இராப்போசனம் கீர்த்தனை புத்தகத்தில் இராப்போசன பாடல்கள் பல உண்டு ஆனால் தாரகமே என துவங்கும் இக்கீர்த்தனையை நாம் தற்போது பாட முயற்சிப்பதில்லை அப்படி பாடினாலும் உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய என்ற ராகத்தில்தான் பாடுகிறோம் இந்த பாரம்பரிய ராகத்தில் பாடும்போது அதன் உள்ளான பொருள் நமக்கு புரிபடுவதை நாம் உணரலாம் தாரகமே தாரகமே Yeah.
மகள தேவ கோபமது ஒழிய ஆடுபட்டுயிர் விடுத்தி ஜீவ போசனம் எனக்கிய உமையே அந்த சிலுவைதனிலே பகுத்தி பவத்தை கொண்டு தேவி என்னை நெருக்கி ஆவும் பவத்தை கொண்டு தேவி தூயில் பிழைக்க தேவி உமையும் கொள்ள தாரகமே தாரகமே கீர்த்தனை 101 வரவேணும் பரனாவிய ராகம் கரகரப்பிரியை ஆதி தாளம். இதை ஏற்றியவர்
வே சந்தியாகு ஐயர் பக்தி கவி என போற்றப்பட்ட வே சந்தியாகு ஐயர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் 22 கீர்த்தனைகளை இயற்றியவர் 15 முத்தான பாடல்கள் தற்போது கீர்த்தனை தொகுப்பில் உள்ளன இவர் தந்த எழுச்சிமிகு கீர்த்தனைகள் நம் வாழ்வில் அனுதினமும் செயல் ஆற்றுகின்றன இவருடைய மகள் வழி வம்சத்தினர் எங்கள் பெத்தேல் ஆலயத்தில் அங்கத்தினர்களாக உள்ளது மகிழ்ச்சியை தருகிறது இந்த குறிப்பிட்ட கீர்த்தனை பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக நமது வாழ்வுக்குள்ளாக வர அழைக்கிற குரலாக அமைந்துள்ளது தூய ஆவியானவரே வாரும் வானாக்கினியால் எமக்கு ஞான தீட்சை தாரும் வரவேணு அரணாவியே இல்லங்கோ சுடராய் மேவியே வரவேணு அரணாவியே இல்லங்கோ சுடராய் மேவியே மருளா Thank you.
கொள் எந்த பாவமோ அடியோடு தொலைத்திடும் அடுத்தாடி கொள்ளும் தோற்றமோ சாம்பலாக செய்திடும் அடி மீசை காற்றுக்கு அறந்தோடும் சாம்பல் போல் அடி மீசை கீர்த்தனை 332 கிறிஸ்தவ இல்லறமே ராகம் காம்போதி சாபுதாளம் இயற்றியவர் பொன்னுசாமி ஐயர் காலம் 1897 முதல் 1965 வரை மதுரை வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்தவர் 9 மொழிகள் அறிந்தவர் பல ஆலயங்களை கட்டியவர் 5 கீர்த்தனைகள் நம்முடைய கீர்த்தனை புத்தகத்திலே உள்ளன கத்தோலிக்க இறை வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள 7 சாக்கிரமந்துகளில் திருமணமும் ஒன்று கிறிஸ்தவ திருமணம் பரிசுத்த மெய் விவாகம் எனப்படுகிறது அல்லவா அந்த திருமணத்தின் மூலம் அமையப்பெறும் கிறிஸ்தவ இல்லறம் எப்படி இயேசுவுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என திட்டமாக கூறுகிறது இந்த ஜனரஞ்சகமான கீர்த்தனை கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே பரிசுத்த மாரியன்னை பாலனே சுயோசேப்பு பரிசுத்த மாரியன்னை பாலனே சுயோசேப்பு பண்பாய் நடத்தி வந்த இல்லவ குடும்பம் போல கிறிஸ்தவ இல்லறமே இரோவிட கிருபை செய்வீர் பரனே ஜெபம் என்னும் தூபமே தினம் வானமேறவும் திருவேத வாக்கியம் செவிகளில் கேட்கவும் சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும் சுபஞான கீர்த்தனை தூத்தியம் பாடவும் புதனே சுதலை மயில் தூய விடாகவும் கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே
திருவசிவ பரனே. ஊதியம் விரும்பாமல் வந்தது தானியா, ஊரின் குடும்பம் போல நாளுமே சுப்பிராமை நல்விருந்தாளியாகி, நாளுமே சுப்பிராமை நல்விருந்தாளியாகி, நாடியவர் பாதத்தில் ஓடி அமர்ந்து கேட்டு கிறிஸ்தவ இல்லறமே திரோதிட கிருபை செய்வீர் பரனே, திரோதிட கிருபை செய்வீர் பரனே. மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் நின்று கலை உணை உணவிலும் கல்வி முயற்சியிலும், கலை உணை உணவிலும் கல்வி முயற்சியிலும் கேட்டபடி புத்த குடும்பமாக இது தவறமே பரிசுத்த மாரியன்னை பாலனே சுயோசேப்பு பண்பாய் நடந்து வந்த இல்லுவ குடும்பம் போல இது கீர்த்தனை 185 இயேசு நேசிக்கிறார். ராகம் சாமா சாபுதாளம். இயற்றியவர் ராபர்ட் பிரெக்கன்ரிட்ஜ். காலம் 1824 முதல் 1888 வரை. இவர் இலங்கையை சேர்ந்தவர். யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து அமெரிக்க மிஷினர்களின் உதவியால் ஆதரிக்கப்பட்டு கல்வியில் சிறந்தார். 7 ஆண்டுகள் இறையியல் கல்லூரியில் ஆசிரியர் பணி. இலங்கையின் 200 பள்ளிகளுக்கு கல்வி அதிகாரியாக இருந்தார். நம்பிக்கையோடு இறை பணி ஆற்றினார். இவருடைய ஒரே ஒரு கீர்த்தனை பாடல் இதுதான். இயேசுவின் நேசம் பாகுபாடற்றது, முழுமையானது, நாம் மறந்தாலும் மறக்காதது, ஈனரையும் நீதனையும் தள்ளிடாமல் நேசிக்கக்கூடியவர் இயேசு என்பதை குறிப்பிடுகிற புகழ்பெற்ற பாடல்.
Oh,